திருவாரூரில் கருவாகி தமிழகத்தையே தனது ஊராக ஆக்கிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, இன்று நீங்கள் பிறந்த ஜூன் 3, இது உங்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உயிரினும் மேலான உங்களின் கோடிக்கணக்கான உடன்பிறப்புக்கள் அனைவரும் புத்துணர்ச்சி பெற்ற நாள். அதனால்தான் கழகத்தின் கண்மணிகளாம் கருப்பு சிவப்பு தொண்டர்கள் அனைவருக்கும் தனித்தனி பிறந்த நாள்கள் இல்லை, எல்லோருக்கும் பிறந்த நாள் இந்த ஜூன் 3. வங்க கடலோரம் வாஞ்சமிகு தென்றலின் தமிழ் தாலாட்டில் உங்களுக்கு அண்ணான அண்ணனாம் பேரறிஞருக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஆறுதியர் தலைவரே, இந்த ஜூன் 3 நான் கம்பீரமாக வருகிறேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்ல தலைநிமிர்ந்து வருகிறேன். ஈரோட்டில் அன்றொரு நாள் நான் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை உடன்பிறப்புகளின் துணையோடு நிறைவேற்றி காட்டிவிட்டேன் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வருகிறேன். தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒரு தொண்டை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகவே உழைத்தேன். நீங்கள் மறையவில்லை, மறைந்திருந்து என்னை கவனிப்பதாகத்தான் எப்போதும் நினைப்பேன், இப்போதும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். கோட்டையை கைப்பற்றி அடுத்த நாளே கொரோனாவை விரட்ட போராடி கொண்டிருக்கிறோம். உழைப்பு 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 என்று என்னை நீங்கள் உருவகப்படுத்தினீர்கள். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர் தான் சாரி. அதற்கு உண்மையாக இருக்கவே உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்றொரு நாள் விழுப்புரத்தில் சொன்னீர்கள், யாரிடமிருந்து பாராட்டு வரவில்லையோ அவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள் என்று. உண்மையில் தலைவரே, தேர்தலில் நமக்கு வாக்களிக்க தவறியவர்கள் பலரது பாராட்டையும் இப்போது கழகத்திற்கு வாங்கித்தரும் வகையில் செயல்பட்டு வருகிறேன். செயல்படுகிறேன் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல, என்னுள் இருந்து நீங்கள்தான் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சொல் எனக்கு சாசனம், உங்கள் வாழ்க்கை எனக்கு பாடம், உங்கள் பாராட்டே எனக்கு உயிர் விசை, உங்கள் குரலே எனக்கு தேனிசை. உங்களது பார்ப்பான நான் இந்த ஜூன் 3 உங்களை வெற்றி செய்தியோடு சந்திக்க வருகிறேன். வாழ்த்துக்கள் ஸ்டாலின் என்று சொல்வீர்களா தலைவரே?